Running champion, this is Professor Asun from Government College of Technology. I am MIT Technology champion Lakshmi Narayan along with me. என்ன பார்க்க போறோம்? Drawing அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Drawing பத்தி என்ன சொல்றாங்க? Drawing is a plastic deformation process in which a flat sheet or plate is formed into a 3D part with a depth more than several times the thickness of the material. So என்னன்னா plastic deformation process தான் சொல்றாங்க. இது drawingனா வழக்கமா metal forming plastic deformation தான். In which flat sheet எடுத்துக்கறாங்க. ஒரு flat sheet எடுத்துட்டு அதுதான் flat sheet நீங்க பாக்குறீங்க. இங்க வச்சிருக்காங்க flat sheet தெரியுது. அதை வந்து என்னன்னா 3D பார்ட்டா வந்து மாத்துறாங்க. இங்க 3D பார்ட் இருக்கு. அந்த அதோட டெப்த் வந்து மோர் தென் த செவரல் டென்த் ஆஃப் திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் சொல்றாங்க. ஸோ என்னென்னா இந்த படத்தில் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஷீட்டை வந்து வச்சிருக்காங்க. டைக்கு டையை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வரையும் அடுத்த டையை கொண்டு வந்து ஷீட்ல பிரஸ் பண்றாங்க. அப்புறம் இங்க என்ன இருக்கு? பிளாங்க் ஹோல்டர்ஸ் இருக்கு. ரெண்டு பிளாங்க் ஹோல்டர் கெட்டியா பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பஞ்ச் எடுத்து பஞ்ச் பண்றாங்க. பஞ்ச் வச்சு ஷீட் மெட்டல் பஞ்ச் பண்றாங்க. அப்படியே அழுத்துறாங்க. அழுத்துறவன என்ன ஆகுது? நமக்கு ஒரு ரெக்கார்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து இப்ப பிளாங்க் சைஸ்க்கு ஃபார்முலா சொல்றாங்க. பிளாங்க் சைஸ் வந்து கேபிடல் D அப்படினா ரூட் ஆஃப் D²+4DH. எப்ப when D greater than 20 ரேடி டைம்ஸ் ஆஃப் R அந்த அது அந்த ஃபார்முலா சொல்றாங்க. D equal to ரூட் ஆஃப் D²+4DH -0.5R. எப்ப when 15 less than or equal to D or less than or equal to 220R. greater than 15R ல இருந்து 20R இருந்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. அடுத்து D is equal to root of D -2R²+4DH -R+2R D -0.7R. இது வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா வென் டி லெஸ் தென் 10R இருந்தா. லெஸ் தென் 10R இருந்தால் ஒரு ஃபார்முலா, கிரேட்டர் தென் 20R இருந்தால் ஒரு ஃபார்முலா, 15லேருந்து 20R இருந்தால் அது ஒரு ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்போ ரேராக கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதான் டிராயிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது டியூப் டிராயிங். டியூப் டிராயிங் பற்றி என்ன சொல்கிறாங்க? த டிராயிங் ப்ராசஸ் கேன் பி ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் த டியூப் டிராயிங். டியூப் டிராயிங் டஸ் நாட் மீன் மேனுஃபேக்சரிங் எ டியூப் ஃப்ரம் சாலிட் ரோ மெட்டீரியல். இட் மீன்ஸ் லென்தனிங் எ டியூப் பை ரெடியூசிங் இட்ஸ் டயாமீட்டர். ஸோ என்னன்னா வந்து டிராயிங் ப்ராசஸ் கேன் ஆல்சோ யூஸ் த டியூப் டிராயிங் சொல்றாங்க. டியூப் டிராயிங் சொன்னால் வந்து நம்ம வந்து மேனேஜர் ஆஃப் டியூப் ஃபார்ம் அப்படின்னு சாலிட் லாமீட்டர்லேருந்து கொண்டு வராங்கன்னு அது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா லென்தனிங் ஆஃப் த டியூப் ரெடியூசிங் டயாமீட்டர். இப்போ டியூபோட டயாமீட்டர் வந்து லென்த் அதிகப்படுத்தி டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறாங்க அதுதான். ஸோ இங்கே என்ன வச்சுனா மேண்டல் சப்போர்ட் வச்சிருக்காங்க. டியூப் உள்ளே போடுறாங்க. டயாமீட்டர் பெருசாக இருக்குது. புல் பண்ணுறாங்க. புல் பண்ணும்போது இந்த ஃப்ளோட்டிங் மேண்டல்னால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா லாங் ராட் வந்து இது பண்ணி இப்போ இது பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டல் சப்போர்ட் வச்சு வெறும் மேண்டல் மட்டும் வச்சு பண்ணலாம், இல்லை ஃப்ளோட்டிங் மேண்டல் மட்டும் வச்சு பண்ணலாம், இல்லை லாங் ராட் வச்சு பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஏ ப்ராசஸ் வந்து மேண்டல் வைக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து ஃப்ளோட்டிங் மேண்டல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் லாங் ராட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. டிகிரி ஆஃப் டிராயிங் ஆர் ரிடக்ஷன் ஃபேக்டர் இன் கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்கிறாங்க. டிகிரி ஆஃப் ஏ இனிஷியல் மைனஸ் ஏ ஃபைனல் டிவைட் பை ஏ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டிராயிங்றாங்க. அது இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் ரிடக்ஷன் ஃபேக்டர்ன்றாங்க. ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்குது? டயாமீட்டர் ஆஃப் டி நாட் ஸ்கொயர் மைனஸ் டிஎஃப் ஸ்கொயர் பை டி நாட் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதான் வந்து டியூப் டிராயிங்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த டிகிரி ஆஃப் டிராயிங் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா வந்து நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டிராயிங், அப்புறம் டிராயிங்கில் இப்போ கண்டுபிடிக்கிற பிளாங்க் சைஸ், அதில் மூணு டிஃப்ரெண்ட் கேசஸ், அப்புறம் டியூப் டிராயிங், அதில் மூணு த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்த லட்சுமணனுக்கு தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ.